திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. திமுக தேர்தல் தொடர்பாக, நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே தொகுதி பங்கீடு குழு என்பது தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் இப்ப தற்பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பாக முடிவாகாமல் இருக்கக்கூடிய கட்சிகளை எப்போது அழைத்து பேசுவது, இன்னும் 3 நாட்களுக்குள் அதன் பணிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவு பெறுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவாக எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே 4 கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் எப்படி பேச்சுவார்த்தையை விரைவாக நடத்தி முடிப்பது, அதே போல இருபு இருக்கக்கூடிய கட்சிகளை அழைத்து விரைவாக பேசி முடிப்பது உள்ளிட்டவை தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், அதே போல திமுக கூட்டணி பேச்சு உடன்பாடு எட்டப்பட்டு தொகுதி பங்கீடு என்பது முழுமையாக முடிந்திருக்கக்கூடிய நிலையில் பிசிக மதிமுக காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய 4 கட்சிகளுக்கு இடையே தற்போது வரையிலும் பேச்சுவார்த்தை என்பது இருவரில் தான் நீடித்து வருகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரையிலும் மறைமுகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்று நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வரவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் பிசிக மதிமுகவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 10 தொகுதிகளையும் இந்த முறையும் அதே 10 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். பிசிகாவை பொறுத்தவரையிலும் 2 தனித்தொகுதி 1 பொதுத்தொகுதி என 3 தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தொடர்ச்சியாக அது பேச்சுவார்த்தை இருவரையில் நீடித்து வருகிறது. ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 2ம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நம் அழைப்புகள் வராமல் இருக்கிறது. அதே போல மதிமுகவை பொறுத்தவரையிலும் இன்று உயர்மட்ட குழு என்பது ஆலோசனை என்பது மதிமுக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1 தொகுதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 1 மாநிலங்களவை 1 மக்களவை என 2 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே போல உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம், அவர்களின் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்ற கோரிக்கையும் மதிமுக சார்பிலும் வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது வரையிலும் இழுபறியில் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எப்போது வருகிறார்கள், அதே போல அந்த பேச்சுவார்த்தையிலேயே இறுதி ஏற்றப்பட்டு கையெழுத்தாகப்படுமா என்பது தொடர்பாக முழுமையான விவரங்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக முதலமைச்சரை எப்போது சந்தித்து இந்த கையெழுத்து ஒப்பந்தம் என்பது ஏற்படுவார்கள், அல்லது பேச்சுவார்த்தை நீட்டிக்குமா என்பது தொடர்பான விவரங்கள் பேச்சுவார்த்தையின் இறுதியில் தான் தெரிவிக்கப்படும். தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். ஷெலினா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப கூட்டணி கட்சிகளோட இழுபறியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது எப்பொழுது இறுதி செய்யப்படும், அதிகாரப்பூர்வமா எப்பொழுது அறிவிக்கப்படும் என்ற தகவல்கள் ஏதேனும் வெளியாயிருக்கா? அதாவது கடந்த வாரமே இந்த வாரத்துக்குள் முடித்திருக்க வேண்டும் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வந்த நிலையில் இந்த 3 கட்சிகள் மட்டும், அதாவது காங்கிரஸை பொறுத்தவரையிலும் 9 தொகுதிகள் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். கூடுதலாக தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். தற்பொழுது 2ம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்னதாகவே கடந்த முறை ஒதுக்கப்பட்டதைப் போல புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். பிசிகாவும் அதே போல கடந்த முறை விட 1 தொகுதி கூடுதல் பெற வேண்டும், அதுவும் தனித்தொகுதியாக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். மதிமுகவை பொறுத்தவரையிலும் 1 மக்களவை 1 மாநிலங்களவை அதே போல அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை அனைத்தும் வந்து உடன்பாடு எட்டப்பட்டால் இந்த வார இறுதிக்குள்ளாக பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாக எதிர்பார்க்கப்படுகிறது. விசிகாவை பொறுத்தவரையிலும் திருமாவளவன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசிய பிறகாக ஆலோசனை நடத்தப்படும், தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்திடப்படும் என்ற கோரிக்கை முன்வைத்திருப்பதாகவும், ஆனால் திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், முதலமைச்சர் சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்ற கருத்துக்களும் முன்வைத்து இருப்பதாக விசிக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சரை சந்தித்து இறுதிக்கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினால் அடுத்த கட்டமாக கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வார இறுதிக்குள் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.